வணக்கம். இன்னைக்கு வந்து சால மீன் வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து சோள கஞ்சி வச்சு சாப்பிட போறோம். கம கமான்னு சாப்பிட போது வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மீன் வந்து நானே மசாலா அரைச்சு வைக்க போறேன், அம்மியில் அரைச்சு வைக்க போறேன். அதுக்கு வந்து தேவையான பொருட்களை எடுத்துக்கிடுவோம். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வத்தல் சேர்த்துக்கணும், மஞ்சள். இந்த பொருட்களை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து மசாலாவை வறுத்துக்கணும். இந்த மசாலா வந்து ஆறட்டும். நம்ம வந்து அதுக்குள்ள தக்காளி வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி புளி கொஞ்சம் ஊற போட்டுக்காங்க. ஒரு நெல்லிக்காய் தேய்ச்சி ஊற போட்டுக்கலாம். நாலு பல்லு போட்டு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், வந்து மஞ்சள் அரைச்சுக்கிறோம். இந்த மசாலா வந்து இப்படி அம்மியில் அரைச்சி வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி வைங்க, குழம்பு நல்லா மணமாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சமே சேர்த்துக்காங்க, அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கணும். ஒரு ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்காங்க, குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் கூடு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்ல இதை வதக்கி எடுத்துக்குவோம். புளி கரைச்சி வச்சுருக்கு, இந்த தண்ணியை சேர்த்துக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ தேங்காய் வெங்காயம் தட்டி வச்சுருக்கணுமா, அதையும் குழம்போட சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கணும் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. நான் மீனை வந்து உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துக்காங்க. நான் வந்து மீன் வந்து சுத்தப்படுறது எப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக போட்டுக்கிறோம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம். மொத்தமாக போட்டோம்னா மீன் வந்து கரைஞ்சிரும். அதனால் துண்டு துண்டாக மீனை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம்.
இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லியிலை போட்டுக்கிறோம். எல்லாம் சூட்டில் இருக்கட்டும், நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். நீங்கள் மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டி விட வேண்டாம், மீன் ஏன்னா கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப கிண்டி விடாமல் அந்த சூட்டிலே வச்சுருங்க, கொஞ்ச நேரம் போதும், அதிலே வெந்துடும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மழை வேற எங்களை விரட்டு விரட்டு விரட்டிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீடியோ வேற இதில் முடிக்க குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுக்கணும். மழை விரட்டிக்கிட்டு வந்துருச்சு. வெயிலுக்கு ஏற்ற சாப்பாடுனா அது சோளக்கஞ்சி சாத மீன் குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. வெயிலுக்கு இதுதான் சரியான சாப்பாடு, இதை விட சிறந்த சாப்பாடு எதுவுமே இல்லை. வெயிலுக்கு நல்ல சாப்பாடு இதுதான். சாப்பிட தேனை அமிர்தமாக இருக்குது, அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து கிராமத்து சாப்பாடுன்னா இந்த மாதிரி தான். நாங்கள் வந்து இந்த சோளக்கஞ்சி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நேற்று சாயங்காலமே உரலில் போட்டு குத்தி அதை வந்து இன்னைக்கு காலையில் புளிச்சனி வச்சு காய்ச்சியிருக்கோம். இந்த மாதிரி காய்ச்சி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த சோளக்கஞ்சி காய்ச்சறது எப்படிங்கிறத நாங்கள் ஒரு நாள் வீடியோவில் போடுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி காய்ச்சிருக்கோம். இது வந்து புளிச்சனி வச்சு காய்ச்சிருக்கு. இது வந்து 3 நாளைக்கு இருந்தாலும் ஒன்றும் கெட்டுப்போவே செய்யாது. இந்த கஞ்சி 3 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.